தேவர் என்பதும் தேவேந்திரர் என்பதும் நாடார் என்பதும் கோனார் என்பதும் செட்டியார் என்பதும் முதலியார் என்பதும் பிள்ளை என்பதும் உடையார் என்பதும் படையாட்சி என்பதும் பறையர் என்பதும் கவுண்டர் என்பதும் சார்ந்து வாழ்கிற சாதி சமூகங்கள் தானே ஒழி எனது அடையாளம் என்று இந்து என்பதும் இஸ்லாமியர் என்பதும் கிறிஸ்தவர் என்பதும் இறை வழிபாட்டிற்காக நாங்கள் ஏற்றிருக்கிற மதங்களும் மார்க்கங்களும் தானே ஒழிய அது என் அடையாளம் என்று இந்த மதங்கள் எப்போது வந்தது என்னிடத்தில் இப்போதுதான் இப்போதுதான் ஆனால் நான் யார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழன் எனக்குள்ளுதான் இந்த சாதி இந்த மதம் வந்தது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகழ் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று எமது புரட்சி பாவனம் கனவு சுப்புரத்தினம் என்கிற பாரதாசன் பாடினார் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடினார் பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை என்று சொல்றார் சாதிங்கிற உணர்வை ஒழிக்காமல் தமிழ் வாழாது தமிழர் வாழ முடியாது நான் தேவர் என்று நினைத்தால் நான் எப்படி தமிழனாவேன் நான் தேவேந்திரன் என்று இருந்தால் நான் எப்படி தமிழனாவேன் நான் இந்து என்ற உணர்வு இருந்தால் நான் என்னைக்கு தமிழனாவேன் நான் கிறித்தவன் இஸ்லாமியன் என்ற உணர்வு இருந்தால் என்றைக்கு தமிழனாவேன் எனவே என் அன்பிற்குரிய மக்களே என் பாசத்திற்குரிய இளைய தலைமுறை பிள்ளைகளே என் தம்பி தங்கைகளே என்றைக்கு சாதி மத உணர்ச்சி சாகிறதோ அன்றுதான் நாம் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்க ஈழ தேசத்தில் 175,000 நமது இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எந்த நாடு எந்த ஏடு பதிவு செய்தது செத்து விழுந்ததில் 200 பேர் பிள்ளைமார் செத்து விழுந்ததில் 100 பேர் முதலியார் செத்து விழுந்ததில் 50 பேர் நாடார்கள் செத்தார்கள் செத்து விழுந்ததில் இந்துக்கள் 500 பேர் செத்து விழுந்ததில் கிறித்தவர்கள் 50 பேர் செத்து விழுந்ததில் இஸ்லாமியர் 50 பேர் என்று எந்த நாடு எந்த ஏடு பதிவு செய்தது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் செத்தார்கள் என்றுதான் பதிவு செய்தது 20 பேர் தெரிஞ்சு 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ளே ஆந்திர காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டானே 6 பேர் வன்னியர் 6 பேர் பறையர் 3 பேர் நாடார் என்று எவனாவது எழுதினானா இல்லை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அதான் செய்தி உலகமெங்கும் செய்தி இந்த கடலுக்குள் மீன்பிடிக்க போறவன் 840 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறான் இன்னைக்கு வரை சிறை பிடிக்கப்படுகிறான் சித்திரவதை செய்யப்படுகிறான் தமிழ் மீனவர்கள் தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இதுதான் செய்தி இதிலிருந்து நாம் உணர்வது என்ன நாம் பிணமாக விழுந்தாலும் தமிழன் என்கிற இனமாகத்தான் விழுகிறோம் என்பதை புரிந்துகிறோம் அதான் முக்கியம் இதை உணரல அதனாலதான் நாம இழக எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும் எப்படி இது வாழும் ஒரு தேவேந்திரர் எழுந்தால் தேவர் தலையில் அமுக்குவார் என்றார் இவன் எப்படி எழுவான் தேவர் எழும்போது தேவேந்திரர் அழுத்துவார் நாடார் எழுந்தார் இவர் 2 பேரும் அழுத்துவார் இவர் 3 பேர் என்பது கோனார் அழுத்துவார் கோனார் என்பது உடையார் அழுத்துவார் இவன் எழுவார் எப்படி எழுச்சி வரும் ஒரு தேசிய இனம் அதான் இருக்கிற சிக்கல் இந்த உளவியல் நோயிலிருந்து நாம் முதலில் விடுதலை அடையணும் தமிழன் என்பவன் தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போனவன் வெள்ளக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான் மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான் எங்காலே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறான் இது ஒரு பழமொழியா ஒன்னிடத்தில் இருப்பதை விட பிறர் இடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம் அதான் உன்னை தோக்கடிச்சது நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த அதை விட புரியும் சப்பாத்தி உயர்ந்ததுக்கு போன தோத்துக்குனே உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய நீ கோதுமையும் கோதுமையும் பூரியும் சப்பாத்தியும் செய்யற கோதுமை உன்னிடத்துல விளையாது அது அடுத்தவன் தேசத்துல விளையுது அங்கிருந்து வரணும் நீ வயிற்று பசியோட வாயக்கழிவு நிக்கிற உன் பொருளாதாரம் அங்க போயிருச்சு அதான் பிரச்சனை எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத நொங்கையும் இளநீரையும் திருள போட்டுட்டு நீ அமெரிக்க தேசத்தின் கோக்கையும் கச்சையும் நீ குடிச்சு கிடக்குற நாசமா போன நாசமா போன கொக்கோலா நீ வீட்டுக்கு போய் ஒரு போத்தலை வாங்கிட்டு போய் கழிவறையில் கொட்டு எப்படி படிச்சு கழுவுறான் கழுவுகள் பாருங்க கழிவறையே படிச்சுனா குடல் எப்படி ஆகும் நான் சொல்லி அவனுக்கு தெரியணும் அப்போ நீ உன்னிடத்தில் இருப்பதை விட பிறர் இடத்தில் இருப்பது உயர்ந்தது நீ எண்ணினாய் அந்த தாழ்வு மனப்பான்மை உன்னை தாழ்த்தியது இனிமேலாவது நான் நிமிரணும் நான் உலகத்தில் தலை சிறந்த தேசிய இனத்தின் மகன் என்கிற திமிர் என்கிற பெருமிதம் ஒவ்வொரு மான தமிழ் பிள்ளைக்கு இருந்தது அது ரொம்ப முக்கியம் உன்னை போல அறிவார்ந்த சமூகம்
உன்னை போல அன்பு கொண்டு உலகத்தை நேசித்த ஒரு இனம் உலக வரலாற்றில் சொல்லு பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். சீனன் சொன்னா என் மொழி தெரியாதவன் ஊமைன்னான், அரேபியன் சொன்னா என் மொழி தெரியாதவன் பிசாசுன்றான், ஆங்கிலேயன் சொன்னா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன். இந்த காலகட்டத்தில் தான் நமது பாத்தன் பாடினான், யாதும் ஊரே யாவரும் கேலி என்று பாடும் தீதும் நன்றும் பிரகரவாரா என்ற தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் என்று பாடினான். ஆனா கடைசி என்ன ஆயிடுச்சு, அன்பு கொண்டு நின்ற இனத்தின் மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேலி, இந்த உலகம் முழுதும் எனது, அதில் வாழ்கிற எல்லாரும் எனது உறவினர்கள், எனது சொந்தங்கள் என்று நேசித்து நின்ற இனத்தின் மக்கள் ஊர் என்று சொல்லிக்கொள்ள ஒன்று இல்லாமல் உதைபடும் போது அடிபடும் போது கண்ணீரை துடைக்க காயத்திற்கு மருந்திட ஒருவனும் இல்லாமல் நிற்கிற கேவல நிலை இப்படி அவனாவது வாழ்க்கின்றா நேசித்து நின்றது. எந்த மதம் எந்த வேதம் சொல்லுது, எல்லா வேதம் என்ன போதிக்குது, உனக்கு என்ன போதிக்குது, எல்லா வேதங்களும் என்னை அப்படியே நம்பு, என்னை முழுமையாக விசுவசி, என்னை சந்தேகிக்காதே என்று சொல்லு. எல்லா வேதமும் சொல்லுது, நல்லா படிச்சு பாரு, நான் என்ன சொல்லணும் அப்படியே கேளுங்க. உலகத்துல ஒரே ஒரு வேதம் உன்னுடைய மறைதான் சொல்லுது, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லு. அதான் அறிவு. எவ்வளவு தலை சிறந்தவன் நீ, எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவன். இன்னைக்குதான கப்பல் உலகத்துல செய்யறான், அன்னைக்கு மரப்பறையில செஞ்ச கப்பல்ல பலாயிரக்கணக்கான யானை ஏற்றுக்கொண்டு போய் சண்டையை போட்டு உலகம் போறாளுங்க இருக்கா, உன் பாட்டை என் பாட்டை, ஏன் உனக்கு இந்த பெருமை இல்ல? இல்ல, தமிழன் இன பெருமை கொள்ளல, அதனால இன உணர்வு கொள்ளல. அதான் ரொம்ப முக்கியம். தமிழனுக்கு மொழிப்பற்று இனப்பற்று கிடையாது, தமிழனுக்கு சாதிப்பற்று மதப்பற்று தான், சாதி பெருமை மதப்பெருமை தான். நாங்கெல்லாம் யார் தெரியுமாடா அப்படின்னு மீசை முறிக்கிட்டு போயிட்டு கர்நாடகாரர்கள் வந்து ரெண்டு சீட்டு, ஜெயலலிதாக்காரர்கள் வந்து மூணு சீட்டு. இந்த மானங்கட்ட நிலையை போக்கணும். நாட்டை எவன்கிட்ட கொடுத்துட்டு நீ நாலு மூணு சீட்டை கட்டு நின்றுட்டு இருக்கிற, கோட்டையை வந்தவன் மானவன்கிட்ட கொடுத்துட்டு கோட்டை கட்டு பேரணி நடத்திட்டு இருக்க, கேவலம் அல்ல இது, உன்னாடு உனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு இருக்குது இந்த தேசத்தில், இது உனது நிலம் உனது வளம், எல்லாவற்றையும் பூரா சுரண்டி கொண்டு போகும்போது நீ ஏன் பட்டி நடக்கணும், ரொம்ப முக்கியம். இக்கட்டான காலகட்டம், ஏறக்குறைய நமது இனத்தை அழிச்சுட்டார், மொழி இல்லைன்னா இனம் அழிஞ்சிடும், இது உலக வரலாற்று உண்மை. மொழி இல்லைன்னா இனம் இல்லை, இதான் உண்மை. ஒரு நாட்டை அழிக்கணுமா, ஒரு இனத்தை அழிக்கும் நாட்டை அழிக்கணுமா, யானைப்பட குதிரைப்பட கொண்டுட்டு வர வேண்டியதில்லை, பீரங்கி துப்பாக்கி தூக்கிட்டு வர வேண்டியதில்லை, முதலில் அவன் மொழி அழிக்கணும், மொழி அழிச்சுட்டா அவன் பண்பாடு கலை இலக்கியம் செத்து போகும், அந்நாடு தானா அழிஞ்சிடும், அழிஞ்சிருச்சு ஏறக்குறையே.